ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல் யூஸ்லெஸ் ஃபெலோ. ஸோ இன்றைக்கி வந்து நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். எதுக்குன்னா ஒரு ஸோ நம்ம சேனலுக்காக ஒரு புது ஹெல்மெட் ரொம்ப நாளாக வந்து பிளான் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அந்த ஹெல்மெட் தான் இன்றைக்கி வாங்க போகிறோம். ஸோ நான் ஒரு ரெண்டு மூணு கடை வந்து சென்னையில் சூஸ் பண்ணி வச்சுருக்கேன். அந்த கடையில் போயிட்டு எனக்கு எது ரொம்ப அட்ராக்டிவாக, எனக்கு எது கரெக்டாக, நம்ம யூசேஜுக்கு எது கரெக்டாக இருக்குமோ அது மாதிரியான ஹெல்மெட் தான் சூஸ் பண்ணி வாங்க போகிறேன். ஸோ பார்க்கலாம் எப்படி என்னென்ன ஹெல்மெட் இருக்குது, என்ன பிராண்ட் வாங்க போகிறேன்னு சுத்தமாக ஐடியாவே கிடையாது. நான் போய் என்ன என்ன பிராண்ட் வாங்க போகிறேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம், வாங்க போகலாம். மூணு நல்ல பிராண்டடான ஹெல்மெட்ஸ் வந்து இவங்க வந்து வச்சுருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா எல்லா வித மாடலுமே வச்சுருக்காங்க. அது என்னென்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் இந்த சைடு திரும்புங்க. ஸோ இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஸோ இவங்ககிட்ட எஸ்எம்கேல இருக்க எல்லா விதமான மாடல்ஸ் ஹெல்மெட்ஸும் இங்கே இவங்க கிட்டே இருக்குது. அப்படியே பார்த்தீங்கன்னா அங்கே மேலே பார்த்தீங்கன்னா எல்எஸ் டூ ஹெல்மெட்ஸ் எல்லாமே இருக்குது. அப்படியே இங்கே கீழே பார்த்தீங்கன்னா எக்ஸ்ஆர் ஹெல்மெட்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ எல்லாமே செம குவாலிட்டியாக ரொம்ப ப்ரீமியமான டிசைனில் இவங்க வந்து வச்சுருக்காங்க. எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா சதன் ஆட்டோ சென்டர். ஸோ ஒரு ஹெல்மெட் ஷாப்புக்கு தான் வந்திருக்கோம். ஸோ நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் நான் ஒரு ஹெல்மெட் வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஒரு ஹெல்மெட்டை வாங்கிறதுக்காக தான் வந்திருக்கேன். ஸோ இந்த 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 ஷாப்பில் உள்ளே வந்து பார்த்தவருக்கு ரொம்ப செம்மையாக இருக்குது. ஏகப்பட்ட கலெக்ஷன் வந்து வச்சுருக்காங்க. ஸோ அதில் வந்து நான் ஹெல்மெட் வாங்கிறது மட்டும் இல்லாமல் ஸோ ஒரு சில கலெக்ஷன்லாம் உங்களுக்காக காட்டுறேன். இவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா மேட் ஃபினிஷ் ஹெல்மெட்ஸும் இருக்குது. ஸோ கிளாஸி ஃபினிஷ் ஹெல்மெட்ஸும் இருக்குது. ஸோ இப்போ பார்ப்போம் எஸ்எம்கே ஹெல்மெட். ஸோ இந்த ஹெல்மெட் பாருங்கள் எவ்வளோ செம்மையாக இருக்குது. ரொம்ப கிளாஸி ஃபினிஷ் ஹெல்மெட் இது. இதோட ஸ்பாய்லர்லாம் சான்ஸே இல்லை. ஸோ இதோட ஸ்பாய்லர் தான் வந்து என்னை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிச்சுன்னே சொல்லலாம். இதோட மாடல் நேம் பார்த்தீங்கன்னா கிராஃபிட்டி. ஸோ ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எஸ்எம்கேல ஸோ நியான் பெயிண்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பெயிண்டிங் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ மேட் ஃபினிஷ். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் கிளாஸ் ஃபினிஷ் கிடையாது. ரொம்ப செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு ஹெல்மெட்டு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம எஸ்எம்கே பிராண்ட். ஸோ அதை அந்த பிராண்டை பற்றி பார்த்துருவோம். சொல்லுங்கள் எஸ்எம்கே பிராண்டில் ஸோ என்னென்ன ரேஞ்ச் வந்து ஹெல்மெட் வந்து வச்சுருக்கீங்க, எவ்வளோ ப்ரைஸ் வரையும் நீங்கள் வச்சுருக்கீங்க, என்ன ப்ரைஸில் ஸ்டார்ட் ஆகி எந்த ப்ரைஸ் வரையும் வச்சுருக்கீங்க? ஸ்டார்டிங் வந்து 4100 ரேஞ்சில் இருக்குது. அதுக்கப்புறம் 4-5 இருக்குது. லிஃப்டிங் மாடலும் இருக்குது. அது 5800 சம்திங் வருது. ஓகே. இதில் டூயல் வைசர் சிங்கிள் வைசர் ரெண்டுமே இருக்கா? இருக்குது, ரெண்டுமே இருக்குது. டுவெல் வைசரும் இருக்குது, சிங்கிள் வைசரும் இருக்குது. அப்போ அதோட ப்ரைஸ் எந்தளவு டிஃபர் ஆகும்? டுவெல் வைசர் பார்க்கும்போது 400 உங்களுக்கு, சிங்கிள் வைசரோட கம்பேர் பண்ணும்போது இது 400 உங்களுக்கு ஜாஸ்தியாக வரும். சிங்கிள் வைசர் வந்து உங்களுக்கு இதை விட கொஞ்சம் 400 கம்மியாக இருக்கும். சிங்கிள் வைசரும் பார்க்குறதுக்கு நல்லாவும் இருக்கும், ஏரோடைனமிக் ஷேப்பும் இருக்கும். இதில் என்ன ஃபெசிலிட்டி வருதோ அதுலேயும் வரும். பட் சிங்கிள் வைசருக்கோசரம் தான் உங்களுக்கு காஸ்ட் கொஞ்சம் கம்மி. சரி, ஓகேக்கா. சரி, இப்போ வந்து நம்ம எஸ்எம்கேல கிளாஸி ஃபினிஷ் அண்ட் மேட் ஃபினிஷ். ஸோ அந்த ரெண்டு வேரியண்ட்டும் உங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ அதை நம்ம வந்து பார்த்துருவோம். ஸோ எஸ்எம்கே மேட் ஃபினிஷ் ஹெல்மெட் ரொம்பவே நல்லா இருக்குது. பார்த்தீங்கன்னா ரொம்பவே லுக் வைஸ் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது. ஸோ இதோட ஸ்பாய்லர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்குது. ஓகேக்கா, இப்போ வந்து இந்த ஹெல்மெட்டை பற்றி சொல்லுங்களேன். இதோட கலர் இதோட ஸ்டிக்கரிங், இந்த மாடல், நம்ம மாடல் நேம் என்ன? எஸ்எம்கே ஸ்வாங் மாடல். சரி, ஓகே. இது இந்த கலர் நேம் கலர் நியான் கலர். ஓகே, இந்த நியான் கலர் ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ பாருங்கள் ஷேப் பாருங்களேன், செம்மையாக இருக்குது. ஸோ பேக் அண்ட் ஃப்ரண்ட்டு சான்ஸே இல்லை. ஓகே, அடுத்தது நம்ம கிளாஸி ஃபினிஷ் பார்த்துடலாம். ஸோ கிளாஸி ஃபினிஷ் ஹெல்மெட் எஸ்எம்கே, இதுவும் ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ
நைட்டில் ஸோ ரைட் பண்ணுறதுக்கும் நீங்கள் வந்து இதை வந்து நீங்கள் ஸ்ட்ரீட்டில் இல்லை ஹைவேயில் ரைட் பண்ணிட்டு போனாலே ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரிவிங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு நல்ல ஒரு நியான் கலரு கொடுத்துருக்காங்க. ஓகே, இதை இந்த ஹெல்மெட்டை பற்றி அவங்ககிட்ட கேட்டுருவோம். இந்த ஹெல்மெட்டை பற்றி சொல்லுங்கள். இது நியூவாக வந்திருக்கு, கொஞ்ச நாள் தான் ஆச்சு, ஆனால் இதுக்கு நிறைய ஃபாலோயிங்ஸ் இருக்கு. இதில் கலர் அந்த மாதிரி அவங்க க்ளாஸி ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க, மல்டி கலர் பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதனால இது நல்லா ஃபாஸ்ட் மூவிங். நிறைய பேரும் இன்ஸ்டாவில் டெஸ்ட் பண்ணி வர்றவங்களும் இருக்கிறாங்க, காமனாக பார்த்துட்டு பிடிக்கிறவங்களும் இருக்கிறாங்க. இதுக்கு நிறைய கிரேஸ் இருக்குது. ஓகே, ஸோ இந்த ஹெல்மெட் பாருங்கள் அப்படியே க்ளோஸ்அப்பில், செம்மையாக இருக்குது. இதோட சைடு லுக் தான் பாருங்களேன், வேறு லெவலில் இருக்குது. பார்த்தோன்னா நம்ம டூயல் வைசர் பார்த்துடலாம். இதுதான் டூயல் வைசர். பார்த்து ஃபஸ்ட்டு பார்த்தது வந்து சிங்கிள் வைசர், இது வந்து டபுள் வைசர். டபுள் வைசர் ஏன் யூஸ் பண்ணுறாங்கன்னா, நிறைய பேர் கூலர் போடுற ஹேபிட் இருக்கும்ல, கூலர் போடுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும்போது ஹெல்மெட்லேயே அவங்க இப்போது மாடல் பண்ணி கொடுக்குறாங்க. இது வந்து டபுள் வைசர் மாடல். இன்னொரு விஷயம் என்னென்னா, இது நிறைய பேருக்கு ஹைவேஸில் போகும்போது வைசர் வந்து ஜம்ப் ஆகும், அந்த மாதிரி ஜம்ப் ஆகாமல் இருக்கிறதுக்கு தான் பின்லாக் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. எஸ்எம்கேவில் உங்களுக்கு பின்லாக் சிஸ்டம் அவைலபிள். பின்லாக் சிஸ்டம் எதுக்குன்னா, அந்த மாதிரி நம்ம ரொம்ப லாங் டிரைவ் போகும்போது காற்றுல வந்து நாய்ஸ் உள்ளே வராமல் இருக்கிறதுக்கும் வைசர் ஜம்ப் ஆகாமல் இருக்கிறதுக்கும் தான் அவங்க பின்லாக் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. ஓகே, இன்னொரு விஷயம் என்னென்னா, இதில் அப்படியே உள்ளே வந்து உங்களுக்கு ஃபாக் ஷீல்டும் கொடுத்துருக்காங்க. ஃபாக் ஷீல்டு எதுக்குன்னா, நிறைய ஹில் ஸ்டேஷன் போனாலும் இல்லை மழை பெஞ்சாலும் ப்ரீத் பண்ணும்போது புகை மூட்டமாக வரும் இல்லையா, அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கும் கொடுத்துருக்காங்க. இவங்களோட மாடல் பார்த்திங்கன்னா நல்லா அழகாகவும் ரிச்சாகவும் கொடுப்பாங்க. இவங்களோட மாடல் எல்லா மாடலும் அவைலபிள். அதே மாதிரி க்ளாஸ் ஃபினிஷிங்லேயும் வரும், மேட் ஃபினிஷிங்லேயும் வரும். வண்டிக்கு ஏற்ற மாதிரி நம்ம செலக்ட் பண்ணியும் எடுத்துக்கலாம். ஓகே, அதே மாதிரி உங்களுக்கு பேடிங் எல்லாம் ரிமூவ் பண்ணி வாஷ் பண்ணுற மாடல் மாதிரி தான் இருக்கும். ஸோ இது கீழே பார்த்தீங்கன்னா, ஸோ பேடிங்லாம் நம்ம ரிமூவ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இல்லை இப்போ நம்ம வந்து ரிமூவ் பண்ணி அழகாக வாஷ் பண்ணி திரும்ப நம்ம இதில் வந்து, ஸோ எல்லாமே ஒரு உள்ளே இருக்க பட்டன் சிஸ்டம் தான். ஸோ அப்படி அப்படியே போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே நல்லா இருக்குது எஸ்எம்கேல. ஓகேக்கா, ஸோ இப்போ ஆக்சர் பிராண்ட் பற்றி சொல்லிவிடுங்க. ஆக்சாரில் வந்து ஒரு நாலு மாடல் இருக்குது, விவிட் இருக்குது, வெனம் இருக்குது, டர்பைன் இருக்குது, புதுசாக விட்டு இருக்காங்க அன்டர்ன் சொல்லி. இது இன்னும் நிறைய கிரேஸோடு போயிட்டுருக்கு. நாலு கலர் வருது, மேட்டும் மூணு கலர் வருது, சாரி சரி, மேட்டும் இருக்குது, க்ளாஸியும் இருக்குது, உங்களுக்கு நல்லா கேட்சுவலாகவும் கொடுத்துருக்காங்க. எஸ் இது வந்து க்ளாஸ். மாடல் நேம் அன்டர். அன்டர், ஓகே. மேட் ஃபினிஷிங் வந்து வெனமில் இருக்குது உங்களுக்கு. இதுலேயும் மூணு கலர் வருது, கிரே வருது, ஓகே, ப்ளூ வருது, நியான் க்ரீன் வருது. ஓகே, வெனமஸோட டிசைன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ இது சைட்லலாம் பாருங்கள், செம்மையாக கொடுத்துருக்காங்க. இதோட பெயிண்டிங் வந்து சத்தியமாக வேறு லெவலில் இருக்குது. ஸ்டார்டிங் வந்து சிங்கிள் காகுல்லையும் இருக்கு உங்களுக்கு, அது 3410 எம்ஆர்பி. அதுலேயும் க்ளாஸியும் இருக்கு உங்களுக்கு, மேட்டும் இருக்கு. அந்த கலெக்ஷன் வந்து மேலே இருக்கு பாருங்க. ஒரே ஒரு க்ளாஸி. ஓகே, இது வந்து எந்த ப்ரைஸில் ஸ்டார்ட் ஆகி உங்களுக்கு, ஸோ அதிகமாக எந்த ப்ரைஸ் வரையும் இருக்குது? ஸோ இந்த இந்த பிராண்டை பொறுத்த வரையும், இந்த பிராண்டை பொறுத்த வரையும் இதுதான் எம்ஆர்பி. இது இதுதான் ஸ்டார்டிங் இவங்களுக்கு. எவ்வளோ? 4994. ஓகே, 5000 கிட்ட வருது. 5000 கிட்ட வருது. சரிக்கா, அதோட அதிகமாக இன்னும், ஸோ ஹை ரேஞ்சில் இன்னும் ஹை ரேட்டாக எவ்வளோக்கா இருக்குது? நம்ம கிட்ட இப்போதைக்கு ஹை ரேட்டுன்னா இது மட்டும்தான் இருக்குது. ஓகே, இந்த 5000 மட்டும் இருக்கு. ஆ ஓகே ஓகே ஓகே. நம்ம அடுத்தது LS2 ஹெல்மெட்ஸ் இங்கே என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ அதோட ப்ரைஸ், ஸோ அதில் கிளாஸி என்ன இருக்குது, ஸோ மேட் என்ன இருக்குது, ஸோ எந்த ரேஞ்சிலேருந்து இவங்க வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அக்கா, LS2 ஹெல்மெட்ஸில் ஸோ என்ன ப்ரைஸ்லேருந்து உங்ககிட்ட என்ன ப்ரைஸ் வரையும் கா இருக்குது? எங்ககிட்ட ஸ்டார்டிங் வந்து 4750. ஓகே, இது மேட், மோஸ்ட்லி இது மேட் ஃபினிஷிங் தான் வரும். ஓகே, LS2 பொறுத்தவரை மேக்ஸிமம், ஓகே ஓகே, உங்களுக்கு மேட் ஃபினிஷ் தான் வரும். ஏதாவது ஒரு ஸ்டிக்கரிங் நியூவாக கொடுத்தாங்கன்னா அவங்க க்ளாஸில் கொடுத்துருவாங்க. ஓகே,
இது 4750 ஸ்டார்டிங். இதுலேயே வந்து உங்களுக்கு இது வந்து 4750. எஸ். ஸோ மேட் ஃபினிஷ் கலர் இது. ஸோ அடுத்த ஹெல்மெட் பார்த்துருவோம். அடுத்தது வந்து 6500 வருது. இது இது ஏன் 6500 அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து உங்களுக்கு எல்லா ஸ்டூலையே டபுள் வைசர் வச்சும் கொடுக்குறாங்க உங்களுக்கு, அதனால தான் இது 6500 ரேஞ்சு வருது உங்களுக்கு. இப்போ இதுக்கு முன்னாடி இந்த இந்த ஹெல்மெட் வந்து சிங்கிள் வைசர். சிங்கிள் வைசர். ஓகே அக்கா, ஓகே. இது மாடலும் கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், நிறைய ஏர் விண்ட்ஸ் வச்சும் இருக்கும். ஓகே. ஸோ இந்த மாடல் பார்த்தீங்கன்னா, ஸோ உள்ள டூயல் வைசர் கொடுத்துருக்காங்க. ஸோ டூயல் வைசர் வச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ பாருங்கள், ஓகே. ரொம்ப லாங் டிரைவ் போகிறவங்களுக்கு இது ரொம்ப யூஸாக இருக்கும் எல்எஸ் டூ பொறுத்த வரையும். ஸோ இதே மாதிரி டூயல் வைசர் வந்து எல்லா பிராண்ட்லேயுமே இருக்குது, எல்எஸ் டூலேயும் இருக்குது, ஸோ எஸ்எம்கேலேயும் இருக்குது, ஆக்ஸார்லேயும் இருக்குது. ஸோ சிங்கிள் வைசருக்கும் டூயல் வைசருக்கும் கொஞ்சம் ஒரு 400-500 கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்க தான் செய்யும். இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹை ரேஞ்ச் ஹெல்மெட் மட்டும் இல்லாமல் இந்தியன் பிராண்ட்ஸ் ஹெல்மெட்டும் இவங்க வந்து வச்சுருக்காங்க. ஸோ இந்த சைட்லலாம் பார்த்தீங்கன்னா ஸ்டட்டு, ஸோ வேகா, அதுக்கப்புறம் ஸ்டீல் பட் ஹெல்மெட்ஸ் எல்லாமே இருக்குது. இவங்கக்கிட்ட பார்த்தீங்கன்னா 1000 ருபீஸில் ஸ்டார்ட் ஆகி, ஸோ 5000-7000 ரேஞ்ச் வரையும் ஹெல்மெட்ஸ் வந்து இவங்க வந்து வச்சிட்ருக்காங்க. ஸோ இந்த சைடில் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டட் ஹெல்மெட்ஸ், ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லேடிஸ் யூஸ் பண்ணுற ஸோ ஆஃப் ஃபேஸ் ஹெல்மெட்ஸும் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுலேயும் சிங்கிள் வைசரும் இருக்குது, டூயல் வைசரும் இருக்குது. ஸோ அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே ஸ்டட் ஹெல்மெட்ஸ். ஸோ நம்மக்கிட்ட இங்கே இவங்ககிட்ட ஏகப்பட்டது இருக்குது. ஸோ ஃபுல்லாமே ஸ்டட்ஸ் தான் இங்கே. அது இல்லாமல் இங்கே கீழே வேக ஹெல்மெட்ஸ்னால் வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து சிங்கிள் வைஸருக்கும் டூயல் வைஸருக்கும் கொஞ்சம் மைன்யூட்டான ரேட் தான் டிஃப்ரெண்ட் இருக்கும். சின்ன பசங்களுக்கு கூட இங்கே வந்து ஹெல்மெட் இவங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இதுலேயே கிளாஸி, மேட்டு, ஸோ சான்ஸ் இல்லை, ஏகப்பட்ட ஹெல்மெட்ஸ். நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு எது செலக்ட் பண்ணதுனே தெரியாது. ஸோ அந்தளவு இருக்குது இந்த ஷாப்பில். ஸோ இந்த ஷாப் எங்கே இருக்குது, ஸோ இந்த கடையில் என்னென்ன ஹெல்மெட்ஸ்லாம் வந்து அவைலபிளாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு சின்னதாக அக்கா வந்து சொல்லுவாங்க. இப்போது சொல்லுங்கள். கடை வந்து நந்தனம் சிக்னல், தேவர் சலை ஆப்போசிட். ஓகே. தேவர் சலை ஆப்போசிட்டுன்னு பல பேருக்கு தெரியாமல் இருந்ததுன்னா, நந்தனம் ஹார்ட்ஸ் காலேஜ் ரொம்ப ஃபேமஸ். ஹார்ட்ஸ் காலேஜுக்கு ஆப்போசிட்லேயே எதிர்த்தாப்பிலேயே இருக்குது கடை, நம்ம கடை. என்ன எந்த ரேஞ்சிலேருந்து ஹை ரேஞ்ச் எந்த ரேஞ்ச் வரைக்கும் ஹெல்மெட் இருக்குது? ஸோ அமௌண்ட்டை பொறுத்த வரைக்கும், அமௌண்ட் பொறுத்த வரைக்கும் சின்ன வெஹிக்கிள்க்கும் இருக்குது, பெரிய வெஹிக்கிள்க்கும் எடுக்கிற மாதிரியும் இருக்குது. ஸ்டார்டிங் வந்து வேகாவில் பார்க்கும்போது 917, ஸ்டட்டில் பார்க்கும்போது 895, ஸ்டீல் பட்டில் பார்க்கும்போது 1020, அந்த மாதிரி எம்ஆர்பிலேருந்து அது 3000 வரைக்கும் உங்களுக்கு அந்த பட்ஜெட்டில் கிடைக்கும். நார்மல் பீப்புளும் போடலாம். அதே மாதிரி உங்களுக்கு இம்போர்ட்டட்லேயும் ஸ்டார்டிங் 41லேருந்து ஒரு 6000 ரேஞ்ச் வரைக்கும் நம்மக்கிட்ட அவைலபிள் எல்லாமே இருக்குது. ஆக்சஸ் சர்வீஸுன்னு பார்க்கும்போது நம்மக்கிட்ட வாங்குகிற ஹெல்மெட்ஸ்க்கு நம்மக்கிட்டே ஆக்சஸ் சர்வீஸும் கிடைக்குது. சர்வீஸும் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம பண்ணிவிடுவோம். கஸ்டமரை வந்து எப்பயுமே நம்ம அலைய வைக்க மாட்டோம். அதே மாதிரி இம்போர்ட்டடுக்கு வாங்கும் போது க்ளவுஸும் இங்கே அவைலபிள் தான். ஏதாவது ஸ்பேர் போனாலும் இங்கேயே அவைலபிள் தான். நட்டு, ஸ்க்ரூ, போல்ட்டு, வைசர், ஷீல்டு எல்லாமே அவைலபிள் தான் நம்மக்கிட்ட. இல்லைன்னு சொல்லி கஸ்டமரை நம்ம கஷ்டப்படுத்தி வெளியே அனுப்ப மாட்டோம். ஓகே, ஓகே. அக்கா வந்து ரொம்ப அழகாக சொன்னாங்க. ஸோ இங்கே வந்து ஹெல்மெட்டுக்கு தேவையான எல்லா விஷயமும் இவங்ககிட்ட இருக்குது. ஸோ சர்வீஸும் சப்போஸ் இன்கேஸ் எதனா ஒரு சின்ன ப்ராப்ளம் இல்லை எதனா ஒன்று போயிடுச்சு அப்படின்னாலும், ஸோ எல்லா பார்ட்ஸும் வந்து இங்கேயே கிடைக்குது. ஸோ அதனால் எந்த ப்ராப்ளமும் இல்லை. இப்போ வந்து பார்த்துருப்பீங்க ஷாப் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ நீங்கள் ஒரு பர்ஃபெக்டான உங்களுக்கு, ஸோ லாங் டிரைவோ இல்லை ஸ்ட்ரீட் டிரைவோ எப்படி நீங்கள் ஒரு பைக்குக்கு ஒரு ஹெல்மெட் வந்து நம்ம பெஸ்ட்டாக வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சோன்னா, ஏன்னா வந்து சேஃப்டி வந்து எல்லாருக்கும் ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் சேஃப்டி பர்பஸில் ஸோ இங்கே வந்து ஏகப்பட்ட ஹெல்மெட் வந்து இருக்குது. நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான ஹெல்மெட்டை நீங்கள் வந்து இங்கே வந்து அழகாக வந்து செலக்ட் பண்ணிட்டு போகலாம். ஷாப்பில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு இவ்வளோ நேரம் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இதில் வந்து நான் ஒரு ஹெல்மெட் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச ரொம்ப ப்ரீமியமான ஒரு ஹெல்மெட் வந்து வாங்கியிருக்கேன். ஆனால் நான் அந்த ஹெல்மெட் நான் என்ன ஹெல்மெட் வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக சொல்ல மாட்டேன். இதுக்கு அடுத்து வர வீடியோவில் ஸோ அந்த ஹெல்மெட்டோட அன்பாக்சிங் வீடியோ வரும். ஸோ அது பாருங்கள்.
ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ நம்ம சேனல் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், பாய்.